ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் ஃபேக்ஸ் தமிழ். இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஏர்பட்ஸ் இல்லை பேஸ் பட்ஸ் ப்ரோவை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம வந்து இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பேஸ் பட்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து பேஸ் பட்ஸ் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிக்கணுன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு ஏர்பட்ஸை தனியாக வச்சுருக்காங்க. அதோடய சார்ஜிங் கேஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இதுதான் சார்ஜிங் கேஸு. அது மேலே வந்து பீட்ரான் அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. சாரி, தலைக்கீழ பிடிச்சிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக்கிடுறேன். பீட்ரான் பிராண்டிங் போட்டிருக்காங்க. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது, குட்டி டிஸ்பிளே. அதுக்குள்ளே ரெண்டு ஏர்பட்ஸ் வைக்கிற மாதிரி இப்போ நம்ம அதை கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு தனியாக வந்து ஏர்பட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கூட எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏர்பட்ஸோட ஓவரால் வியூவை பார்க்கலாம். இந்த சார்ஜிங் கேஸ்க்கு மேலே அதோடய மூடியில் வந்து பீட்ரான் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடய பேக் சைடில் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடய பின்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோடய மாடல் நம்பர், பேட்டரி இன்புட், மேக் எங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோடய பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே கொடுத்துருக்க மேட் ஃபினிஷை பற்றி பேசலாம். அது தொட்டு பார்க்க வந்து ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து நமக்கு ரெண்டு இயர்பட்டும் ஒரு எல்சிடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அந்த எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காமிக்கும். இப்போ நம்ம இதோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு வந்து ரெண்டு இயர்பட்டையும் வெளியே எடுத்து வைங்க. ரெண்டு இயர்பட்டையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ளூடூத்தில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ரான் பேஸ் பட்ஸ் ப்ரோன்னு காமிக்கும். பார்த்தீங்களா, பீட்ரான் பேஸ் பட்ஸ் ப்ரோன்னு காமிச்சிட்டு இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டா நீங்கள் அடுத்த தடவை எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆயிரும். இப்போ அதோடய கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் ஆகும், மறுபடியும் ப்ளே ஆகும். இப்போ ரைட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரைட் சைடு மூவாகும், லெஃப்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். மூணு டைம் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகும். அதான் இதோட கண்ட்ரோல். ரொம்ப ஈஸியான கண்ட்ரோல் தான். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கொடுக்குற விலைக்கு வந்து இது வந்து செம ஒர்த்தாக இருக்குது. 1300 ரூபாய்க்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஃபீலும் வந்து நமக்கு கொடுக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ட்ரபிள் ஹை மீட் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து பேஸ் உள்ள அதிகமாக உள்ள சாங்ஸ் கேட்டிங்கன்னா இதில் வந்து உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பேரே பேஸ் பட்ஸ் தான். பேஸ் சூப்பராக இருக்கும் தான், அதுக்கு பேரே பேஸ் பட்ஸ்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். கால் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோன் பேசுகிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பேசுகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராகவே கேட்கும். அதனால் வந்து நீங்கள் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினச்சி பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் வந்து இதோட டச் கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ சில டைம் மட்டும் லைட்டாக லேக் ஆகுது, மிச்சபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து டச் கண்ட்ரோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயந்தான். ரெட்மி ஏர்பட்ஸ் எஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1800 ரூபாய்க்கே வந்து அவங்க வந்து பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 1300 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் கிடைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏர்பட்லேயுமே தனியாக வந்து 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதோடய சார்ஜிங் கேஸில் வந்து 300 mAh பேட்டரி நமக்கு வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் சார்ஜே பண்ணல. நான் இதோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அப்படியே வந்து 40 தான் ஆயிருக்கு. இதோட ரெண்டு ஏர்பட்டும் கம்பெனிக்காரங்க வந்து 5 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. 5 மணி நேரத்தில் சாரி 4 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் வரைக்கும் பக்காவாக
நினச்சி நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த கேஸில் வச்சு ஒரு மூணு தடவை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து 300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஈஸியாக நம்ம பேண்ட் பேக்கெட்டில் ஃபிட் ஆகிடுது. நீங்கள் லைட்டாக உள்ளே போட்டால் உள்ளக்கு இருக்கிறதே வந்து அது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து வெளியே கொண்டு போகும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக கொண்டு போகலாம். இப்போ வந்து நம்ம இதோட ப்ரைஸிங் மாதிரி பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 1299 ரூபா தான். 1300 ரூபான்னு ரவுண்டாக சொல்லிக்கலாம். 1300 ரூபாய்க்கு இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா, 1300 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நீங்கள் வந்து இதை வந்து நம்பி வாங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு உடனுக்குடன் வரும். அப்படி நீங்கள் வந்து இந்த ஏர்பட்ஸோட ரிவ்யூ வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேண்டுமா வேணாமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அந்த மாதிரி இந்த ஏர்பட்ஸ்லாம் நீங்கள் வாங்குவீங்களா, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய அன்பாக்சிங் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் நிறைய கொடுங்க. நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ்.